Yes, Manoj. Why you did this, sir? என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணி அவன் கூட போயிட்டான்ட்டு ஏன் சொல்ல? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு? நீங்கள் சொல்ல நான் என்கொயரியில் தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் போய் சொல்லுறதுனால நிறைய டைம் இன்வெஸ்டிகேஷன் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கல? ப்ரூஃப் இல்லை மாத்தாடப்படி நீ இல்லை நோடி சார் ப்ரூஃப். ஏய், யார் சொல்லிட்டு இந்த மகனை நீங்கள்? அந்த ரிப்போர்ட் அடித்ததுக்கு அப்புறம் டோட்டல் மீடியா எனக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு பையன் கிட்ட பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா ப்ரெஸ் அதை எனக்கு அகேன்ஸ்ட் யூஸ் பண்ணிடுவோன்னு பயந்துட்டு போய் சொல்லிட்டேன். தப்பு மாடுதேன். ಈಗ ನೀವೇನಾದ್ರು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟೇ. ನೌ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ವಾಟ್ ಯು ಆ್ಯಕ್ಚುಲಿ ನೋ. 3 ಮಾಸದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಒಂದು ನೈಟ್ ಮೀಟಿಂಗ್ ಮುಡಿಸಿಟ್ಟು ಹೋದಿ. ಅವ ಜೋರ ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ. ರೋಡ್ ಯಾರೋ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ಇಪ್ಪ ಯಾರೋ ಅವ್ರ ಬೈಯಲ್ಲಿ ಗಾಡಿ ನಿಲ್ಸು. ನಾನು ನನ್ನ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ಲಿ, ಬೈಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ, ಆ ಜಂಕ್ಷನ್ ವರೆಗೂ ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಜೊತೆಗೆ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾಳೆ. ಪ್ಲೀಸ್ ಆಯ್ತು ಬನ್ನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. ஓலி மகனே, உன் அங்கி அடிச்சு கொள்ளணும்னு நினைச்சேன். எப்பொண்ணு இதில் ஒன்றும் பண்ண வேணாம்னு விட்டுட்டு வந்தேன், தப்பாயிடுச்சு. அப்போ வேறதுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். என் தங்கச்சி தான் எக்ஸாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னா. இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாமு, ஈவினிங்கோட அனுப்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ள யாருக்கும் திறமையால பிடிக்கணும். புரியல, 12 மணிக்குன்னா? நைட் 12 மணியோட என் பொண்ணுக்கு 18 வயசு முடியுது, மேஜர் ஆவற, அதுக்குள்ளே அவளை பிடிக்கணும். அதுக்கு தான் கிட்னாப் என்ன சொன்ன இம்மிடியட் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு போய் சொல்லிட்டேன். சார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? யூஆர் வெரி பவர்ஃபுல் மேன், நீங்கள் நினச்சா என்ன வேணுமெண்ட்டு பண்ணலாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதா என்னதான் என் பொண்ணாக இருந்தாலும் ஒரு மேஜர் பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டில் அடித்து வச்சிருக்கேன்னு சொன்னி ப்ளஸ் என்னோடய பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் சோஷியல் ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் சரி சார், நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். இந்த விஷயம் யாருக்கும் திறமை செய்யணும். இது கிட்னாப்பிங் கேஸ் இல்லை, உங்கள் பர்சனல் இஷ்யூ. 6 மாதம் முன்னாடி நீங்கள் பண்ண ஃபால்ஸ் என்கவுண்டர் கேஸில் உங்களை நான் சேவ் பண்ணிருக்கேன். நவ் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ஹெல்ப் மீ. நான் நினச்சா அதே என்கவுண்டர் கேஸ் உங்களை திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். ஃபைன் சார், எனக்கும் என் பொண்ணு வேணும். மேக் ஷூர் யூ பிரிங் அ பேக் டு மீ. ஓகே சார், ஐ வில் டூ இட்.